அன்பான உலக தமிழ் சொந்தங்களே, ராகு கேது பெயர்ச்சி ஆயிருக்கிற இந்த நேரத்தில் 2019 ரெண்டாவது மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி பலன்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் 12 ராசிக்கும் பார்ப்போம். நான் உங்கள் ஜோதிட புலி ஹரீஷ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்போ நம்ம 12 ராசிக்குமான ராசி பலன்களை, அதாவது ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 வருஷம், அதாவது 18 மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தர்றாங்க. இப்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2019 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் கடகத்திலிருந்து மிதனத்திற்கும், கேது பகவான் மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுறாங்க. திருக்கணிதப்படி 2019 மார்ச் 7ஆம் தேதி இந்த இடப்பெயர்ச்சி நிகழ்கிறது. யோகாதிபதி ராகுவும் மோட்சக்காரன் கேதுவும் நிழல் கிரகங்கள். நவ கிரகங்களில் புதனை விட செவ்வாயும், செவ்வாயை விட சனியும், சனியை விட குருவும், குருவை விட சுக்கிரனும், சுக்கிரனை விட சந்திரனும், சந்திரனை விட சூரியனும், சூரியனை விட ராகுவும், ராகுவை விட கேதுவும் பலம் பெற்றவர்கள். ராகு ஆசைக்கு காரகர், கேது மோட்சத்திற்கு காரகர். இவர்களுக்கு ராசி மண்டலத்தில் சொந்த ஆட்சி வீடு கிடையாது. இவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கின்றனரோ, அவர்களுடைய சாரத்தில் இருக்கிறார்களோ, அதனுடைய பலனை செய்வார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கும் கொடுக்கும் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி, வீர பராக்கிரமம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த ராகு 3ஆம் இடத்திலும், 10ஆம் இடத்தில் இருந்த கேது 9ஆம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சி அடைய உள்ளனர். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரியம், வீரம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஸ்தானங்களில் ராகு வருகிறார். ராகு 11, 3, 6 இடத்திற்கு சேரின் பாகுத்தேன் பலமும் பாலம் வற்றாத தனமும் உண்டாகும். காரியங்கள் உண்டாகும், அன்னதானங்கள் உண்டாகும், வாகுமதி மனம் உண்டாகும். வரத்து மேல் வர வேண்டாம், அதாவது வரத்து மேல் வரத்து உண்டாகும் என்ற ஜோதிட பாடல் படி ராகு இப்பொழுது யோகத்தை வழங்கப் போகிறார். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக வரன் தேடியும் அமையாத திருமண நிகழ்ச்சிகள் சுபமாக முடியும். செய்யும் தொழிலிலோ பார்க்கிற வேலையிலோ திருப்தி இல்லாத நிலை மாறி தைரியத்துடன் புது தம்புடன் செழிப்பாக வாழ்க்கை அமையும். புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். இதுவரை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியந்து போவார்கள். செல்வாக்கு உள்ள பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும். அதனால் உங்களுடைய நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். மனிதனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது 9இல் வருவதால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக கோயில் பூஜை பரிகாரம் செய்வது, நடக்காத காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி யாரையெல்லாம் தேடி தேடி உதவி கேட்டீர்களோ, அவர்களெல்லாம் வலியக்க தானாக நாடி தேடி வந்து உதவி செய்வார்கள். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். பெண்களுக்கு புத்திரஸ்தானம் 9ஆம் பாவம், அந்த 9ஆம் இடத்திற்கு கேது வருவதால் புத்திர பாக்கியமும், அதனால் பெற்றோருக்கு புகழ் பெருமை கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர் பகை மறந்து சந்தோஷமாக இணையலாம். ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு அவசியமானது. ரிஷபராசி அன்பர்களே, அழகுணர்ச்சியும் அன்பும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ராகு 2ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கு கேதுவும் வருவதால் ஏற்கனவே ராகு கேது இருந்த இடம் யோகமான இடம்தான். 2ஆம் இடம் என்பது செல்வம், குடும்பம், பணம், கையிருப்பு, அசையும் சொத்துக்கள், கண்கள், வாக்கு, நாணயம் இவைகளை குறிக்கும் பாவமாகும். இதில் ராகு வருவதால் ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள், சங்கடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைக்கேற்ப தனவரவு, நண்பர்கள் உதவி கிடைக்கும்.
பூர்வீக சொத்து வீடு மனைகளால் பிரச்சனைகள் வரலாம். எதிலும் நிதானமாக பேசியும் அமைதியாகவும் செயல்படுவது நல்லது. அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைகளுக்கு காத்திருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். வீடு பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுபவிடயம் வரலாம். அந்நிய இனத்தவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயமும் வந்தாலும் யாரோ பட்ட கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கடனை அடைக்கும் நிலையும் வரலாம். அஷ்டமத்து சனியால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இதனால் வரை தடைப்பட்ட காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இனி சுபமாக முடியும். கேது எட்டில் இருப்பதால் தொட்டது தொடங்கும். இதுவரை யாரோ நமக்கு செய்வினை வைத்து விட்டார்களோ என்று பயந்து போன உங்களுக்கு கேது பகவான் போட்டி போடாமல் எதிரி எல்லாவற்றையும் அளிப்பார். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி குடும்பத்தில் குதூகலத்தையும் அதிக வருமானத்தையும் தருவார். வெள்ளிக்கிழமையில் துர்கை விளக்கு போல மேலும் நன்மைகளை கூட்டிக் கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை ரெண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரித்திருந்தனர். இப்பொழுது ஜென்ம ராசியில் வரும் ராகு சனியின் பார்வையும் கேது பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறது. ஜென்ம ராசி என்பது கௌரவம், செயல்தன்மை, கீர்த்தி, செல்வாக்கு, புகழ், பெருமை, ஆற்றலை குறிக்கும் இடத்திற்கு வருவதால் ஸ்தான பலத்தை சீர்குலைப்பார். நீண்ட நாள் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூலமும் ஆதாயமும் தரும். ராகுவை சனி பார்ப்பதால் தேவையில்லாத விரய செலவை கொடுக்கும். சிலருக்கு மனைவி பெயரில் தொழில் தொடங்கும் வாய்ப்பு வரும். தொழிலில் முன்னேற்றம் வரும். சிலருக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம். பொருளாதார நிலை உயரும். இதுவரை தடைப்பட்ட திருமணம் இனி தடை நீங்கி நடக்கும். ராகு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை செய்த பரிகாரத்திற்கு இப்பொழுதுதான் பலன் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, கல்வி மேன்மையை பெற்று நல்ல வேலைக்கு போகலாம். உயர்கல்வியும் படிப்பும் படிக்கும் வாய்ப்பு வரும். சனியோடு கேது ஏழில் இருப்பதால் தவிர்க்க முடியாத செலவும் அதனால் கடன் வாங்கும் கட்டாயமும் வரலாம். ராகு கொடுத்தால் கேது கெடுப்பார். அதன் அடிப்படையில் அவர்களின் பயிற்சிக்கு 3 மாதத்திற்கு முன்னே அவர்கள் ஆட்டத்தை காண்பிக்க ஆரம்பித்து விட்டனர். இனி எல்லாவற்றையும் கவனமாக செயல்பட வேண்டியது உங்கள் பொறுப்பு. செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு பலன்களை கூட்டிக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இதுவரை ராகு கேது ஜென்ம ராசியிலும் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்தார்கள். இப்போது இடம் மாறி 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் மாறுகிறார்கள். கெட்டவன் கெட்டில் கெட்டிடம் ராஜயோகம் என்பதன் அடிப்படையில் இப்பொழுது கெட்ட இடத்திற்கு ராகு கேது வருவது நல்லதுதான். சுபகாரியங்கள், திருமணம், சடங்கு, கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். சிலரது பிள்ளைக்கு கலப்பு திருமணம், காதல் திருமணம் அவர்கள் விருப்பப்படி செய்து வைக்கும் சூழ்நிலை வரும். அறிவாளியை முட்டாளாக்கி உட்கார வைத்த ராகு 12ஆம் இடத்திற்கு மாறுவதால் வெளிநாட்டு பயணம், தொழில் அமையும், வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு அமையும். வாய்ப்பை கொடுப்பவர் வர்த்தக தொடர்பு ஏற்படும். சிலர் வீடு மாற்றம், ஊர் மாற்றம் செய்ய நேரிடும். கேது 6ஆம் வீட்டிற்கு வருகிறார். ஏற்கனவே சனி பெயர்ச்சி 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இனி கேதுவும் அந்த வீட்டில் அமரப்போவதால் புது வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பெருகி லாபம் சம்பாதித்து சுபபோகங்களை பெருக்கிக் கொள்வதும் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இந்த வருடத்தில் இருக்கும். புதிய கடன்களை வாங்கினாலும் அது சுப விரயமாக மாற்றி பழைய கடன்களை அடைக்கலாம். நோய் நொடி போட்டி பொறாமை ஒழியும். வீண் விரய வைத்திய செலவுகள் குறையும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாம் சித்திக்கும் நிலைக்குமாறும் உங்களுடைய செயல்களில் காரியங்களில் தோல்வியை கண்டு அஞ்சாத உங்களுக்கு வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். மலை போல் வரும் துன்பம் எல்லாம் பனி போல் விலகி குடும்பத்தில் அமைதி ஆனந்தம் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. சிம்ம ராசி அன்பர்களே, வெற்றியை இலக்காக கொண்டு செயல்படும் சிம்மராசி என்பவர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். 12ஆம் வீட்டில் விரயத்தில் அமர்ந்துள்ள ராகு 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் எதிர்பாராத யோகத்தை திடீர் பண உருவை தருவார். போட்டி பொறாமைகளை ஒழிப்பார். அடுத்தவர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிய பிரச்சனைகளின் தானாக மறைந்துவிடும். பாக பிரிவினை சொத்து வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். மோட்சக்காரன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தான 5ஆம் இடத்தில் வருவது யோகம்தான். புத்திர பாக்கியம், தெய்வ அருள், புண்ணியம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஸ்தானத்தில் கேது வருவதால் சோதனைகளை தாண்டி மாற்றங்களை கொடுக்கும்.
பிள்ளைகளுக்கு படிப்பு மாற்றம், மேல்கல்விக்கு சுபக்கடன்கள் வாங்க நேரிடும், தடைப்பட்ட திருமணங்கள், புத்திரபாக்கியம் போன்றவை சுப காரியங்கள் நடக்கும். செய்யும் தொழிலில் பார்க்கும் வரையில் திருப்திகரமான போக்கும் மாற்றமும் உண்டாகும். கடன் சுமை குறையும். பணத்தால் நண்பர்கள் உற்றார் உறவினர் மூலம் சங்கடங்களை சந்திக்க உங்களுக்கு பகையை மறந்து நட்பு பாராட்டுவார்கள். புதிய முயற்சிகள் கைகூடும். புதிய மனிதர்கள் தொடர்பு அவர்களால் அனுகூல ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். இதுவரை உங்களை தரக்குறைவாக நடத்தியவர்களாம் இனி உங்களை கண்டு மதிப்பு மரியாதையாக நடத்துவார்கள். ராகு கேது பயிற்சி தான். ஐந்தில் கேது இருப்பதால் குலதெய்வ பிரச்சனை, குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு பதினொன்னில் ராகுவும் ஐந்தில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். இனி ராகு பத்திலும் கேது நாலிலும் கேது நான்காம் வீட்டிலும் இடமாறி அமரப்போகிறார்கள். ஏற்கனவே இருந்த இடம் யோகமான இடமாகும். இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ராகுகேது பயிற்சி யோகத்தை செய்யும். கேந்திரத்தில் பாவ கிரகங்கள் வரும் பொழுது வலிமையான பலனை செய்யும். கடந்த காலங்களில் மகிழ்ச்சியை கொடுத்து நிம்மதி இழக்க செய்த ராகுகேது இப்பொழுது சூரியனை கண்டு பணி விலகுவதை போல் ஒவ்வொரு முயற்சியையும் காரியமும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி ஆகலாம். நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம். நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் குடும்பத்தில் சுபகாரியம் சுபமாக முடியும். வாடகை வீட்டில் உள்ளவர்கள் ஒத்திக்கு வீடு மாறலாம். ஒத்திக்கு வீட்டில் உள்ளவர்கள் சொந்தமாக வீடு வாங்கலாம். காளிமனைகள் வாங்கலாம். காளிமனைகள் வைத்திருப்பவர்கள் வீடு கட்டலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது ஏற்படும். கடன்பட்டு கலங்கி போனவர்கள் சிறிதாக கடன் சுமையை இந்த வருடம் அடைப்பீர்கள். இந்த ராகுகேது பயிற்சி ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் தரும். ஞாயிறன்று ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நான்காம் வீட்டிலும் அமர்ந்திருக்கின்றனர் தற்சமயம். இனி ராகு ஒன்பதாம் வீட்டிற்கு கேது மூன்றாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகப் போகிறார்கள். ராகு கேதுவுக்கு 3, 6, 11 ஆகிய வீடுகளில் கேந்திரஸ்தானமான 4, 7, 10 வீடுகளில் ராகு கேது வருவது நல்லதுதான். கேது மாறி வரும் இடம் மூன்றாம் பாவம். சகோதரர் விரயம், வீரம், எழுத்தறிவு, விளையாட்டு, தகப்பன் ஸ்தானம் இவற்றில் ராகு இருந்து சனி பார்வை பெறுவதால் தந்தையாருக்கு உடல்நிலை பாதிக்கலாம். நடக்கும் தசைகள் யோகமாக இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போய்விட்டது என்று ஆறுதல் படலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள், புது முயற்சி, திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். நிர்வாக பொறுப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள், வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணம், தொழில் வாய்ப்பு போன்ற அனுகூலங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் திருப்தி தரும். செய்யும் தொழிலில் பார்க்கும் வேலைகளில் இதுநாள் வரை இருந்த இடையூறு நீங்கும். மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். மொத்தத்தில் இதுவரை நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த ராகுகேது விடிமோச்சத்தை உங்களுக்கு தந்து காசு பணத்தை வாரி வழங்குவார். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் ஆட்சி நலனாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இதுநாள் வரை கலக்கத்தில் இருந்த உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பாதசனி படுத்தி எடுத்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார வளத்தையும் உங்களுக்கு பெருக்கி தந்து புகழையும் கூட்டுவார். இதுவரை 3 இருந்த கேது இப்பொழுது 2 இடத்திற்கும், 9 இருந்த ராகு இப்பொழுது 8 வீட்டிற்கும் வருகிறார்கள். ஏற்கனவே இருந்த இடம் யோகத்தை செய்ய வேண்டிய இடம்தான் ராகு சூது கிரகம். எதிர்பாராத பணம், பொன், பொருள், சேர்க்கை, வீடு வாசல் போன்ற வசதிகளை தருவார். திருமணம் சுபகாரியங்கள் இந்த வருடம் நடக்கும். கோர்ட்டு அம்பு வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும். சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் நேரலாம். இதுவரை வெளியூரில் இருந்தால் உள்ளூரில் செட்டில் ஆகலாம். சிலர் பிள்ளைகள் படிப்புக்காக பிரிந்து போகலாம். வருமானம் சேமிப்பு உயரும். சிலருக்கு வீட்டுக்கு மேல் வீடு கட்டி, அதாவது மாடிக்கு மேல் மாடி கட்டும் யோகம் இந்த வருடம் உண்டாகும். 2 கேது வருவதால் சொல்லும் செயலும் வெற்றி பெறும். ராகு கேது பயிற்சி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இணைந்து தரும். நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு போட்டு பலன்களை கூட்டிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை 2 இடத்தில் இருக்கும் கேதுவும் 8 இடத்தில் இருக்கும் ராகுவும் இருந்த நிலை மாறி ராசியில் கேது 7 இடத்தில் ராகுவும் பயிற்சி ஆகிறார்கள். ராகு கேது இருவரும் 7 இடத்தில் பயிற்சி ஆகிறார்கள். ஏற்கனவே இருந்த இடம் நல்ல இடம்தான். உங்களால்
எல்லோருக்கும் நல்லது நடக்கும், ஆனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதாவது ஊருக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் எந்த பலனையும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க கடந்த வருடம், ஆனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை கடந்த வருடம். ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். தேவை அறிந்து நோக்கம் அறிந்த மனைவி மக்கள் உங்கள் ராசிக்கு அமையாது என்பது ஜோதிட நூல்களின் கருத்து. ராசியில் கேது கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து தரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரும், வருமானம் திருப்தி தரும். கடந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கி உழைத்து சம்பாத்தியம் அனைத்தையும் அசலுக்கு மேல் வட்டி கட்டி சோற்றுக்கு கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூட்டு தொழில் ஏதாவது உதவி கிடைக்க இந்த ராயகதி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க தலை நிமிரலாம். ஜென்ம சனியில் இதுவரை போராட்டம் ஏமாற்றம் சஞ்சலங்களை சந்தித்து வாழ்க்கையை வெறுத்தவர்களுக்கு இந்த ராயகதி பயிற்சியால் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். ஆக தனுசுராசி என்பவர்களே, நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, ராசியில் கேது ஏழாம் பாவத்தில் ராகு அமர்ந்துள்ளனர். இனி அந்த நிலை மாறி பன்னெண்டாம் பாவத்தில் கேது ஆறாம் பாவத்தில் ராகு அமரப்போகின்றனர். கேந்திரத்தில் கேதுராக இருந்து ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடியதுதான் என்றாலும் எதிரி போட்டி போடாமல் கடன் வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு வருவதால் கடன் அடைப்படும், தீராத நோய் தீரும், போட்டி போடாமை புடி பொடியாகும், தவிடு பொடியாகும். இந்த ராகு பயிற்சியால் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடி படித்து முடித்து வேலை தேடுபவருக்கு நல்ல வேலை அமையும், வெளிநாட்டு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கும், பதவி உயர்வு பெற்று வருமானம் கூடும், வீடு மனை வாங்கும் யோகம் வரும், திருமணம் நீண்ட நாள் கனவாக புத்திரம்பித்து கிடைக்கும், புத்திர சம்பத்து கிடைக்கும், அதாவது பிள்ளைகள் பிறக்கும். மோட்சஸ்தானத்தில் மோட்சகாரகன் வருவதால் புது முயற்சிகள் கை கூடும், வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலை மாறி இனி சேமிப்புகள் கூடும். தேவைக்கு கடன்பட நேரிடும், நீண்ட நாள் கடன்களும் இந்த வருடம் அடையும். வண்டி வாகன மாற்றமும் வீடு மாற்றமும் சொந்த வீடு குடிபோகும் சந்தர்ப்பங்கள் உருவாகும். இந்த ராயகேது பயிற்சி யோகம் செல்வாக்கு சொத்து சுகத்தை தரும். கும்பராசி அன்பர்களே, அமைதியும் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனும் கொண்ட கும்பராசினே அன்பர்களே, ராசிக்கு ஆறில் ராகுவும் பன்னெண்டில் கேதுவும் இப்போது உள்ளன. ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு ராகுவும் பதினொன்றாம் இடத்திற்கு கேதுவும் வரப்போகிறார்கள். ஐந்தாம் இடம் என்பது புத்திரபாக்கியம், தெய்வ அருள், புண்ணியங்கள், காதல், உல்லாசம், கேளிக்கை, கதை, கவிதைகள், ஆர்வம், இவை அனைத்தும் ஐந்தாம் இடத்தில் காரக தத்துவங்கள். பதினொன்றாம் இடம் என்பது லாபம், மூத்த சகோதரம், எண்ணங்கள் நிறைவேறுதல் ஆகியவற்றை குறிக்கும். இதனால் வரை போதுமான வருமானம் வந்தாலும் கடனுக்கு வட்டியை கட்டிவிட்டு நிம்மதி குறைந்த வாழ்க்கை வாழ்ந்த உங்களுக்கு இந்த ராயகேது பயிற்சி நிம்மதியை தரும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். கேது பதினொன்றில் வருவதால் தொட்டது தொடங்கும், தேவையற்ற செலவுகள் குறையும், புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் செவ்வனை இனி செய்து முடிப்பீர்கள். இதுவரை திருமணமாகி புத்திரபாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் புத்திரபாக்கியம் உண்டு. பதினெட்டு வருடத்திற்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு ராகு வருவதால் முன்னோர் வகையில் உள்ள தோஷம் நீங்கி சுகம் பெறலாம். கடைசியாக இருக்கும் மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் இருக்கின்றனர். இன்னும் சில மாதங்களில் நான்கில் ராகுவும் பத்தில் கேதுவும் மாறுகிறார்கள். ஏற்கனவே இருந்த இடம் யோகமான இடம்தான் என்றாலும் தேவையில்லாத செலவுகள், வாங்கியதை கொடுக்க முடியவில்லை, கொடுத்ததை வாங்க முடியவில்லை என பிரச்சனைகளில் திண்டாடினீர்கள். இனி இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நான்காம் பாவம் தாயார், சுகம், வாகனம், கல்வி, நிலப்புலன்கள் ஆகியவற்றை குறிக்கும். இந்த நான்காம் பாவத்திற்கு ராகு வருகிறார், சனியின் பார்வை பெறுகிறார். கேந்திரத்தில் வரும் ராகு இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவுவார்கள். தாயார் வழியில் சில தேவையற்ற செலவுகள் உண்டாகலாம், அது உடல்நல குறைவு என்று சொல்ல முடியாது. அவர் தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு உண்டாக்கி விடலாம். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பூமி வீடு வாகனம் வாங்கும் யோகத்தை கொடுப்பார் இந்த ஆண்டு. வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் வருமானம் அனுகூலம் ஆதாயத்தை தரும். அதாவது வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வருமானம் அனுகூலம் ஆதாயம் தரும். கடல் தாண்டி திரவியம் தேடும் வாய்ப்பு வரும்.
ஆனா தயவு செய்து மீனராசி அன்பர்களே வெளிநாடு போகாதீங்க. உங்க ராசிக்கு உள்நாட்டுல அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரியான ஒரு வேலையோ தொழிலோ பண்ணீங்கன்னா நல்லபடியா முன்னேறிடுவீங்க. சில இடமாற்றம் செய்ய நேரிடலாம், ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொட்டது தொடங்கும் நல்லவர்களின் ஆதரவு கிடைக்கும். பத்தாம் இடம் என்பது தொழில், மாமியார் வீடு, உத்தியோகம், வேலை வாய்ப்பு ஆகிய ஸ்தானங்களுக்கு கேது வருகிறார். லாபஸ்தானத்திலிருந்து யோகத்தை செய்த கேது இப்பொழுது யோகக்காரனாக செயல்பட்டு யோக பலனை வாரி வழங்குவார். தனம், பொன், பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்தியை தரும். தொழிலில் இடமாற்றம் உத்தியோக உயர்வை கொடுக்கும். தொழிலில் இடமாற்றங்கிறது பக்கத்தூர்ல போய் நீங்க தொழில பெருசாகலாம், அந்த மாதிரி இடமாற்றங்கிறது நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அதே நிறுவனத்துல வேற ஒரு இடத்துக்கு நீங்க மாற்றப்படலாம். இந்த விஷயங்கள் தான். ஆக 12 ராசிகளுக்குமான ராகு கேது பயிற்சி 2019 பலன்களை பார்த்துருக்கிறோம். உங்களுக்கான சந்தேகங்களே இல்லை, எதுவும் கேட்க விரும்புகிறவங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம உலக தமிழ் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. நம்ம ராசி பலன் சொல்கிற முறையும் ராசி பலனில் இருக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிட புலி ஹரிஸ். என்னுடைய நம்பர் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், அந்த நம்பருக்கு கால் போகாது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஜோதிட புலி ஹரிஸ். நன்றி.